வணக்கம். ஹேம்ஸ்லோவில் இன்றைக்கி ஒரு ரசம் பார்க்க போகிறோம். இது ஒரு 3 to 5 minutes குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரசம். இது தக்காளி ரசம். இது எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நமக்கு கை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வந்து திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க. குக்கரில் ரைஸ் வச்சுட்டு இந்த பக்கம் முட்டை பொரியல் பண்ணிவிட்டு அந்த குக்கர் சாப்பாடு வேகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த ரசத்தை வச்சிடலாம். ரெண்டாவது, ஒரு 2-3 days நம்ம ரொம்ப லாங் டிரைவில் லாங் ட்ராவல் எங்கேயோ போயிட்டு நம்ம வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணிவிட்டு வருவோம் பாருங்கள். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 1/2 hour நீங்கள் இந்த ரசம் சாப்பாடு பருப்பு எல்லாமே வச்சு ஒரு அசத்தலான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபுட் ஹோம் ஃபுட் கிரேவிங்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ஃபுட்டாக இருக்கும். 3வது, மழை நேரத்தில் இல்லை பனி நேரத்தில் ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு தோணும்போது நல்ல சுட சுட சாப்பாடு வடித்து இந்த ரசம் வச்சு சாப்பிடலாம். இல்லை வெறும் இந்த ரசத்தை நீங்கள் சூப் மாதிரி கூட ஒரு பவுலில் ஊற்றி சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மைன்றது உங்களுக்கே தெரியும். 4வது, நமக்கு இப்போ உடம்பு சரியில்லாத நேரத்தில் வாய்க்கு எதுவுமே நல்லா இருக்காது, என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரியாதுல்ல, அந்த டைம் இந்த புளி சேர்க்காமல் இந்த வெறும் தக்காளியில் இந்த ரசம் செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பல நேரத்தில் நமக்கு கை கொடுக்குற ஒரு சிம்பிளான ரசம் ரெசிபி, ஆனால் அசத்தலாக இருக்கும் அதோடய டேஸ்ட். ஸோ நம்ம இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 அளவுக்கு ரசம் செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் அப்படி ரேண்டமாக 1-2 பிச்சு போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இந்த தக்காளியில் நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம கைவிட்டு கரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடுவோம், பேன் வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அந்த பேன் சூடாகிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை கரைச்சிக்கிறலாம். இந்த தக்காளி வந்து பழுத்ததாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம கை விட்டு கரைக்க ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 30 seconds மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு கூட நீங்கள் இதை கரைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதுலேயே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து இதை கரைச்சி உரமாக வச்சுக்கோங்க. இதை கரைச்சி முடிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச பேன் வந்து சூடாயிருக்கும். பேனில் 2 spoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு தாளிச்சுக்கோங்க, சீரகம், காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா கிள்ளி போடுங்க, அப்போ தான் அந்த காரம் வந்து இறங்கும் கருவேப்பில. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி தண்ணி அதை வந்து சேர்த்துக்குவோம். இப்போ இது வந்து கொதிக்க, இது ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வரணும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்தில் இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்குவோம். மசாலாவுக்கு வந்து 2 spoons பூண்டு, 1 spoon மிளகு, 1 spoon சீரகம். இது வந்து மிக்சியில் நீங்கள் இது 3 வந்து பொடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 2-3 ஓட்டோடு அமைத்திருங்க. அதாவது 1-2 கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா கையில் நல்லா இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ இங்கே பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போது இப்போ வந்து 1-2 இடித்து வச்சுருக்கேன் இல்லையா பூண்டு, அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மிளகு சீரகப்பொடி, அதையும் நான் வந்து 1-2 நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நுரைச்சி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த ஹீட்டுக்கு நம்ம கடைசியாக போட்ட மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கினா தான் இந்த ரசம் வந்து நல்லாயிருக்கும். அடுப்பை அமர்த்தியாச்சு, கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஈஸியான ரசம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.